சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீப்ஸ், உடன் வழங்குவோர் லிபிஸ்ட் ஐன்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு தத்துவத்தை நான் சொல்ல போறேன். அதாவது எல்லாருக்குமே ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா எல்லா ஹீரோக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கேமரா முன்னாடி இவர் ரொம்ப பொறுப்பு, அதான் இவருடைய தனி சிறப்பு. திரைக்கு முன்னாடியும் சரி, திரைக்கு பின்னாடியும் சரி, இவர் ரொம்ப எளிமை. இவருடைய திறமை தான் இவருக்கு வலிமை. லெட்ஸ் வெல்கம் காளி வெங்கட் சார். வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டாகணும். கடந்த ஒரு பல ஆண்டுகளாக உங்களை பார்த்துட்டே இருக்கேன், அதே மாதிரி அப்படியே இருக்கீங்களே. ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நடைப்பயிற்சி, சும்மா உணவு கட்டுப்பாடு, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி எவ்வளோதான் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கும்போது அந்த ஹீரோவே ஒரு தனித்துவமாக தெரிகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இந்த நட்பு அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அதை சொல்லுங்களேன். நட்பு அப்படின்னு இல்லைன்னா முதல்ல இந்த இடத்துக்கே நம்ம இருக்க முடியாது, நான் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாருமே வந்து நண்பர்கள் வட்டாரம் தான் அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமானது. எல்லாமே அப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. நட்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சூப்பர். அதாவது சாப்பாடுக்கு முக்கியம் உப்பு, வாழ்க்கைக்கு முக்கியம் உப்பு அப்படிங்கிறது இவருடைய லைஃப்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எஸ் ப்ரோ, குறிப்பாக காளி வெங்கட்டை நாங்கள் திரையில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த யதார்த்தம் தான். ரொம்ப அழகாக நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா இல்லையான்டே தெரியாது, அந்த கேரக்டர் அப்படியே வந்து வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. இது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டதா இல்லை தானாட்டே உங்களுக்கு வர்றதா? இல்லை, அது கற்றுக்கிட்டதான்னு தெரியல, அது டைரக்டர் சொல்கிறத அப்படியே செய்கிறோம்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாக இதுலேருந்து நுணுக்கமாக சொல்ல தெரியல. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறோம். அது உங்களுக்கு இயல்பாக தெரியுது நினைக்கிறேன். ரொம்ப இயல்பாக தெரியுது எங்களுக்கு. அண்டு வா அந்த திரைப்படம் மூலமாக நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்தீங்க. அந்த திரைப்படத்தில் இருந்த காளி வெங்கட்டுக்கும் இப்போது திரைப்படத்தில் இருக்க காளி வெங்கட்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ட்ராவலில்? இல்லை, அப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் பதட்டம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போது யாராவது புது ஹீரோ அந்த மாதிரி நடிக்கும்போது தான், புதுனா நடிக்காத காம்பினேஷனில் நடிக்கும்போது தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. அப்போ இருந்து எல்லாமே பதட்டமாக இருக்கும். திரும்ப உட்காந்தா நடந்தா எல்லாமே பதட்டமாகவே பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு மாதிரி ஒரு படபடப்பு இருக்கும். அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு 10-12 வருஷத்தில் 15 வருஷம் ஆச்சு அவங்க கிட்டத்தட்ட. சூப்பர், சிறப்பு. அண்ட் நிறைய திரைப்படங்களில் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக காளி வெங்கட்டை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டைட்டானிக் அந்த திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு காளி வெங்கட்டை நாங்கள் பார்க்க போகிறோம்? அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அது வந்து என்னோட லிஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். வாழ்க்கையில் நம்ம கெரியரில் சொல்லுவாங்கள்ல, மறக்க முடியாத படம், அதில் வந்து இது முக்கியமான படம். ஏன்னா இதில் எனக்கு இதில் ஒரு 3 kind of look இருக்குது. ஸ்கூல் லுக்கு ஒன்று இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு லுக் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு குடும்பஸ்தன் லுக்கு ஒன்று இருக்குது ஒரு குழந்தை குட்டியோட. ஸோ ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். இல்லை, எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா, இந்த ஸ்கூல் பையன் லுக்கு கிராஃபிக்ஸ் ஏதாச்சும் பண்ணாங்களா இல்லை நீங்களே அதுக்கு ஏதாச்சும் மேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை இல்லை, நான் மேக்கப்லாம் பண்ணல. டைரக்டர் சொன்னார் அந்த எஃபர்ட் போட்டு கொஞ்சம் வெயிட்லாம் குறைச்சி ஒரு 6 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி பண்ணலாம்னு நினச்சா, ஆனால் அப்படி பண்ண முடியல. பண்ணலையா? சாதாரணமாக தான் பண்ணால் லுக்கெல்லாம் செட் பண்ணி ஒன்றா அந்த நம்ம அந்த ரோலாக நினைக்கும் போது, இப்போ நேச்சுரலாக நடிக்கணும்னா உள்ளே அப்படி நினச்சோம்னா அந்த ரோலாக மாறிடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டோம் போல இருக்குது. அந்த ஒரு ஸ்கூல் ஏஜ் ஆவி எனக்குள்ளே வந்துருச்சு. அப்படி வந்து ஒரு இன்சிடெண்ட்டே நடந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கிரேனில் கேமராமேன் இருந்தார். அந்த லைட்லாம் செட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸ்கூல் அந்த அட்மாஸ்ஃபியரோடு நான் நின்றுருந்தேன். நான் கிரேனுக்கு கீழே நின்றுருந்தேன். அப்போது கேமரா பல்லு வந்து, டேய் தம்பி தள்ளுறலாம், மண்டையில் அடிச்சிட போகுது தள்ளு அப்படின்னாரு. அப்பா ஓகே போல, ஆனால் நீங்களும் ஆடுறாரு. அந்தளவுக்கு மெரிஜா இருந்த மாதிரி, அதான் இயல்பு சாட்சி. அதுதான் இது வந்து கூட நடித்த நடிகர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. கலையரசன் போன்றவர்களுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கூல் பையனாகவே அவர் மாறிட்டார். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ஒரு ட்ரெண்டு, மீசை எடுத்தால் ஸ்கூல் பசங்க, மீசையை வச்சா காலேஜ் பசங்க, தாடி வச்சா அதோட கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்ட்டு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் எதுவும் மெயின்டைன் பண்ணல? அதனால் அவர் வந்து நேர்மையான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ வந்து நாங்கள் காளி வெங்கட் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி போகலாம். சின்ன வயசு நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எங்கே? இந்த சினிமா மேலே ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிறந்தது வளர்ந்ததுன்னா, வளர்ந்ததுன்னு சொன்னால் அதுவும் கூட கலேசனுக்கு கோவம் வரும். நீலாம் வளர்ந்துட்டேன்னு சொல்லாதடா. பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் காயத்தாறு பக்கத்தில் கத்தாளம்பட்டின்னு ஒரு கிராமம்.
இப்போ கூலைத்தவன்பட்டினு இருக்குது, கெஜெட்டில் கத்தாவன்பட்டினு இருக்கும், அந்த ஊர் தான் பிறந்தது. படித்ததெல்லாம் கழுகுமலையின பக்கத்தில் டவுனு, ரொம்பலாம் படிக்கல. எங்கள் ஊரில் வந்து டென்த்து தான் படிச்சுருந்தேன். ஸோ இப்படி தான் ஸ்கூலில் இப்போ எயித்து படிக்கும் போதுலேருந்தே நாடகங்கள் அதுன்னு அந்த கிராமிய பாடல்கள் நாடகங்கள் அப்படின்னு போய், ஸோ அந்த ஒரு ஆர்வம் தான் சினிமாவுக்கு முயற்சி பண்ண வச்சிச்சு. அப்படி வந்து நிறைய அதான் காமெடியில் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அத்தனை பட்டும் திருந்தாம சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி இங்கே உட்காந்துட்டோம். ஃபைனலாக ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க. அந்த முதல் அனுபவம் சொல்லுவாங்களா, அந்த கேமரா முன்னாடி நின்று அந்த முதல் ஃபீல், ஆமாம், அது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது? அது அந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு படம் வந்து டைட்டிலே மறந்துருச்சு எனக்கு. அப்போ மூணு தடவை மாற்றினதுனால டைட்டில் மறந்துருச்சு. ஒரு ஒரு க்ரௌடுக்கு தான் போகிறேன், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பஸ்ஸுக்கு தேவைப்படுதுன்னாங்க. ஓகே. அப்படி அதில் என்னோடய நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், அசிஸ்டன்ட் டைரக்டராக. சரி, அந்த பஸ்ஸில் ஏற்பட்டால் அப்படியே ஈசிஆரில் தான் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ அப்போனா க்ரௌடில் நிற்கும்போது அந்த கேமரா ஓடும்போது, அப்போ இப்போ டிஜிட்டல் வந்துடுச்சு, அப்போ வந்து ஃபிலிம் கேமரா இருந்தது. இந்த ஃபிலிம் கேமரா ஓடும்போது ஒரு சவுண்டு வரும், அது ஓட ஓட ஃபிலிம் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அது அந்த சத்தம் ஒரு பயங்கரமான பதட்டத்தை க்ரியேட் பண்ணும். அது ஏன்னா அப்போல்லாம் ஒன்மோர் போனால் பயங்கர கஷ்டம். அதனாலே இந்த சிங்கிள் டேக்கில் நடிச்சிருவார்னு ஒரு பாராட்டெலாம் இருக்கும் சொல்லுவாங்க தெரியுமா, அது அதுக்கு அதனால தான். அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள க்ரௌடில் இருக்கிறேன். அன்னைக்கு வந்து கண்டக்டராக நடிக்கிற ஒருத்தர் வரல, அவர் வராமல் போனால் எனக்கு நீ வேணால் கண்டக்டராக அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்புறம் நான் போய் போட்டால் சட்டை வந்து அவர் சைஸுக்கு எடுத்திருக்காங்க, அது சின்ன ரொம்ப எனக்கு பத்தலை. அதே மீறி போட்டு இறுக்கி ஏதோ ஏறி போய் நின்ட்டேன். வசனம்லாம் கொடுக்கல, அதுதான் ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி. அந்த கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தனி பவர் இருக்க தான் செய்யுது. ஐயோ சொல்கிற அந்த மாதிரி இல்லை, நடந்தது அப்படி சொல்கிறேன். ஓகே, நீங்கள் நடித்த முதல் படம் வெளிவரல, ஆனால் இப்போ வெளிவர எல்லா படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபைன், சூப்பர். அண்ட் நிறைய பேர் யூடியூப்பில் பல வேறு செய்திகள்லாம் போடுறாங்க, நாங்கள் நேரடியாகவே கேட்குறோம். இந்த காளி வெங்கடைய காதல் கதை இருக்குதா, இருந்தால் அது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். க்ரஷ் தான் நிறையா இருந்திருக்கு. அது வந்து அந்த டீனேஜ் ஆரம்பிக்கிற டைமில் என்னென்னா, அப்போ நான் ஸ்கூலில் வந்து இந்த கிராமிய பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்தேன். அப்போது அதான் இதுக்கு கர்நாட்டிக்கு இதான் பாடுவாங்க. இப்போ தான் கர்நாட்டிக்னு சொல்கிறேன், அப்போ வந்து கர்நாடக சங்கீதம்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, எங்களுக்கு அப்படி தான் சொல்ல தெரியும். அப்புறம் பரதநாட்டியம் இருக்கும், இந்த மாதிரி வெரைட்டிலாம் இருக்கும். ஃபோக்கு இல்லை அப்போ, அந்த நான் படிக்க அந்த டைமில். அப்போது எனக்கு இது வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் நாடகத்தில் பாடலாம் பாடினதுனால ஸ்கூலில் அந்த மாதிரி அந்த கிராமிய பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தப்போ, அங்கே கிட்டத்தட்ட ஸ்கூலில் ஒரு 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 சின்ன செலிப்ரிட்டி மாதிரி ஆகிட்டேன். அதனால் வந்து நம்மளை வந்து அதுக்காக பேசுகிறாங்களா இல்லை வந்து ஜென்ரலாக நம்மளை பிடிச்சி பேசுகிறாங்களும் கண்டே பிடிக்கும்ல கடைசி வரைக்கும். அதனால் காதலாக ஒன்றும் மலரலை, க்ரஷ் நிறையா இருந்திருக்கு. நிறைய இருந்திருக்கு. ஓகே, இந்த நேரத்தில் பார்த்துட்டுருக்க எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, அசார் அடுத்து என்ன கேட்பான்ட்டு. நான் மேடையில் நிறைய பாடியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் பாடி நாங்கள் கேட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை, ஒரு பாட்டு பாடுங்களேன். தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் எதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. இந்த பாட்டை நான் ஏன் பாடி இருப்பேன், இவரே பாட விட்டுருக்கலாமே. நான் எப்படி சைன் பண்ணி எவ்வளவு எஃபர்ட் போட்டு நீ பாட்டுக்கு படிக்கிற இல்ல, யதார்த்தமானது உங்க நடிப்பு மாதிரி. ஆமா, இப்போ அந்த ரீவைண்ட் செக்மெண்ட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது, மோர் தென் ஒரு 10 வருஷமா நீங்க வந்து இருக்கீங்க இந்த திரைத்துறையில. ஆமா, அதிக டேக், கஷ்டப்பட்டு நடிச்ச ஒரு ஷாட்டு. என்னப்பா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச ஒரு சீன்னா, அது என்ன சீன்? அது நிறைய நேரம் நடந்து, பயங்கரமாக திட்டு கூட வாங்கியிருக்கலாம். இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை, நிறைய நடந்திருக்கு. திட்டு வாங்கினதெல்லாம் முன்னாடி வாங்கியிருக்கேன், இப்போ யாரும் திட்ட மாட்டுறாங்க. முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது வாங்கியிருக்கேன், பயங்கரமாகலாம் திட்டு வாங்கியிருக்கேன். அது வந்து நடிக்கிறதுக்காக திட்டு வாங்கலாம். ஒரு ஒரு சீரியலில் வந்து டிரைவிங் தெரியலன்னு திட்டாங்க பயங்கரமாக, காரு அப்போ எனக்கு ஓட்ட தெரியாது, இப்போ ஓட்டு ஸ்டண்ட்டு கூட பண்ணணும்னு வச்சுங்க வீலிங்களா, அப்போ தெரியாது. அது அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன் அந்த அவமானத்தின் பேரில் கார்லாம் ஓட்டி கற்றுக்கிட்டு. அதே அப்புறம் ரீசெண்டாக வந்து நிறையா டேக் வாங்கினதுன்னா சார்பட்டால அந்த டைலாகு,
வைடில் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே பேசிட்டேன். அதில் வந்து கடை 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 கடைன்னு பேசிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வேற ஒரு ரேஞ்ச் வரும்போது எங்கேயோ ஸ்டக் ஆகுது, எங்கேயோ ஸ்டக் ஆகுது, ஒரு ஃப்ளோ வரல. ஏன்னா இன்னொன்று நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாமலும் விட்டுட்டேன். ஏன்னா பேசிடலாம்னு நினச்சேன். அது மாதிரி ஃபஸ்ட் டேக்கு பேசிட்டேன். அதுக்கப்புறம் என்னோ ஒன்று ஒரு டிஸ்டர்பன்ஸு எனக்கு தெரில, எனக்கு விட்டுறேன், லைன் விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லிட்டாரு டைரக்டரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ விட்டு கட் பண்ணி போய்க்கலாம், வேறு இன்னொரு ரேஞ்சு போகும்போது க்ளோஸில் கட் பண்ணி போய்க்கலான்னு. இந்த ஒரே தடவை பண்ணுறேன், இந்த ஒரே தடவை நானாக கேட்டு கேட்டு ஒரு 7-8 டேக் பண்ணி கடைசியில் பண்ண முடியல. அதான் அப்புறம் தனித்தனியாக தான் எடுத்தாங்க. அந்த அது எனக்கு சிரமப்பட்டேன். முடியலன்னா இப்போ எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சு அதை கண்டிப்பாக பண்ணிடணுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல என் மனசு ஒன்று சொல்லிச்சு, முடியலன்னு ஒன்று எப்படி இல்லாமல் போவோம். அதாவது சும்மா ஸ்போர்ட்டிவாக சொல்கிறது தான் முடியாது என்பது கிடையாது எல்லாம் சொன்னாலுமே, ஒரு இடத்துல முடியலன்னா அது ஒத்துக்கிறது ஒரு சுகம் இருக்குல்ல, என்னால் முடியல எனக்கு, எனக்கு அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு கரெக்டாக பண்ண முடியலன்றது அதை ஒத்துக்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு சுகம் இருக்குது. கண்டிப்பாக ஆமாம், அது நான் அந்த இடத்துல ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி போனால் அதுக்கப்புறம் டப்பிங்கெல்லாம் ரெடியாகி டப்பிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஒரே டேக்கிலலாம் ஒரு இடம் பேசி காமிச்சேன், ஒரு சிங்கிள் ஷார்ட்டாகவே பேசி காமிச்சேன். ஸோ அதெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி நடக்கும் நிறையா வர. இப்போ டிஜிட்டலுங்கிறதுனால அதை பற்றி யாரும் பெருசாக விளம்பரப்படுத்துறதில்ல, இல்லைன்னா நிறையா மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே அது முடியாது அப்படின்ட்டு ஒத்துக்கிறதும் ஒரு தனியாக, அதுக்கு பாராட்டு. நன்றி நன்றி. ஓகே, இந்த நிறைய டேக் வாங்கினதெல்லாம் பற்றி சொன்னீங்க. நீங்கள் நடித்ததே வாவ் சூப்பரா காளி வெங்கடே அப்படின்னு நீங்களே உங்களை பாராட்டின ஒரு சீன், ஒரு பெஸ்ட்டு சீன் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா அது என்னது? அப்படி தனியாக இந்த வரைக்கும் என் மேலே எனக்கு சந்தேகம் தான், வேற யாரும் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களே தவிர எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. அது என்னென்னா பாராட்டு எனக்கு வந்து ஒரு மறக்கவே முடியாத பாராட்டு ஒன்று இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் நான் இந்த இன்டர்வியூ போகலை, அதனால் எங்கேயுமே சொல்லலை, இதுதான் முதல் தடவை சொல்கிறேன். அப்போ இங்கே சொல்ல அனுபவமாகவே ஒரு பயங்கரமான அனுபவம் அது. அதுக்கு நீங்கள் அதை அதுக்கு பரிசாக வேறு எதுவுமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சீக்கிரம் சொல்லுன்றீங்களா? கேட்குறோம் சொல்லுங்கள். மெர்சல் ரிலீஸ் ஆகும்போது ஷூட்டிங் வந்து நான் அங்கே வேறு ஒரு படத்துக்கு ஷூட்டிங்கில் இருந்தேன், இதில் கேரளாவில் இருந்தேன், கொச்சினில். அப்போ டிக்கெட் கிடைக்கல, நம்ம ஊர்லேயே கிடச்சிடும் டிக்கெட், அங்கே கிடைக்க கிடைக்காது. இங்கே வந்து விஜய் சாருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ், அப்படி தியேட்டரை வந்து தேன் கூடு மாதிரி மச்சுட்டு நிற்கிறாங்க மக்கள். அங்கே தள்ளி நின்று பார்த்தா எல்லாம் செவத்து மலைலாம் ஏறி தொங்கிட்டு நிற்கிறாங்க. தேன் கூடு எப்படி இருக்கும் அது மாதிரி தியேட்டர் இருக்குது. இதில் நமக்கு டிக்கெட்டே கிடைக்காம பார்த்தா அங்கே லொக்கேஷன் மேனேஜர் யதார்த்தமாக வந்திருந்தார். அப்போ அவர் போய் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து உள்ளே கூட்டுப்பிட்டார். படம் பார்க்க உட்காந்துருக்கோம், முன்னாடி ஒரு இந்த ஒரு குரூப்பாக லேடிஸ் வருவாங்களா படம் பார்க்கறதுக்கு, ஒரு 10-15 பேர் மொத்தமாக டிக்கெட் எடுத்து அப்படி வந்துருந்துருக்காங்க முன்னாடி. ஒரு முன்னாடி லைனு, நாங்கள் பின்னாடி லைனில் உட்காந்துருக்கேன், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்கோம். பயங்கர ஆரவாரத்தில் ஆரம்பிக்குது படம். அப்படியே நம்ம போர்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு பின்ட்ராப் சைலண்ட் ஆரம்பித்து அப்படியே பயங்கர இதில் இருக்குது. சின்ன சட்டை நவர சத்தம் கூட கேட்குது, இப்படி கை கட்டினா கூட சத்தம் கேட்குது, அந்தளவுக்கு சைலண்டாக இருந்துச்சு. அப்போது என்னென்னா ஒரு அந்த அந்த சீன் வந்து எமோஷனாக கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன், ஏதோ ஏசியிலேருந்து தண்ணி சொட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மேலே வந்து பார்த்தா மேலே தண்ணி தெரிச்சிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. என்னென்னா முன்னாடி உட்காந்துருந்த ஒரு தங்க லேடி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க, பக்கத்தில் தெரியாமல் அவங்களே அவங்கள அறியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த கண்ணிலேருந்து கண்ணாடி இப்படி விரலை விட்டு இப்படி இப்படி கண்ணீர் எடுத்து எடுத்து சுண்டிக்கிட்டே இருக்காங்க, மேலே தெரிச்சிட்டே இருக்கிறது எனக்கு பார்த்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஐயோ என்னடா நம்ம அங்கே ஸ்க்ரீனில் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம், பின்னே இங்கே ஒரு இப்படி ஒரு அவுட் புட் வருது. அது பாராட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம நடித்ததோட அந்த அவுட் புட் இருக்குல்ல அதை அங்கேயே ஆன் ஸ்பாட்டில் பார்க்குறது வந்து பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு எனக்கு. அதை அதை எப்படி அதை எனக்கு இது எடுத்துக்கிறது இல்லை, இது எடுத்துக்கணுமா இல்லை நம்ம பண்ணதுனால இப்படி ஆச்சா இல்லை சீனில் இருக்கிறது எல்லாமே தாண்டி அதை எனக்கு எப்படி தான் ஒரு ஜீரணிக்க முடியலன்னு சொல்லுவாங்களா ஏதோ ஒன்று எனக்கு என்னமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போது படம் முடிஞ்சோடனே சீக்கிரமாக வெளியே வந்துட்டேன். அந்த முடிகிற ஸ்டேஜ்லேயே வெளில வந்துட்டு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கும் இதை முடியல, ஒரு மாதிரி பயங்கர எமோஷனாக இருக்குது. என்ன பண்ணிட்டேன், ரோட்டில் ஓடினேன், எனக்கு மூச்சு இறக்கிற வரைக்கும் ஓடினேன், திட்டத்து கொஞ்சம் தூரம் ஓடினேன், ஒரு 1 கிலோமீட்டர் வேகமாக ஓடினேன். ஓடி போய் நின்றுட்டு நல்லா மூச்சு வாங்குறது நின்றுட்டு அது என்னமோ நமக்கு அது டைலூட் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வண்டி வர சொல்லி ஏறி வந்தேன். ஸோ இது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு.
நைஸ் அமேசிங். அதாவது உண்மையிலே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது இப்போ ஒரு சில புகைப்படங்கள் வரப்போகுது. ஸோ அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்கள பற்றி சொல்லலாம், இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை யூஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான புகைப்படங்கள் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். பாய்ஸ் ஃபோட்டோஸ் ப்ளீஸ். ஆ வந்து விட்டது. அதை பார்க்குறீங்க, எங்கள் கிட்ட காட்டுறீங்க, அவங்கள பற்றி சொல்லலாம், இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே ஓகே. முதல் ஃபோட்டோ அதே சார். ஆ உங்களுடைய பாக்ஸிங் நம்பர். ஆமாம், பயங்கர ஸ்வீட்டு வந்து. அதுலேயும் நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், சைக்கிள் ஓட்டுறதோ அந்த மாதிரி ஏதோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். டார்லிங் சூப்பர், அப்படியே பயங்கரம் பண்ணுறீங்க. சின்னதாக பண்ணால் கூட பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். அது பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, எல்லாருக்குமே தெரியும். பயங்கர ஸ்வீட்டு. இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஒர்க் அவுட்டு டெய்லி? ஆமாம், எப்போனா டைம் கிடைக்கிறப்போ சைக்கிள் ஓட்டுவேன், இல்லைன்னா வந்து வாக்கிங் அந்த மாதிரி போவேன். இது இவர்னாலேயே தமிழ்நாட்டில் சைக்கிள் வியாபாரம் அதிகமாக இருக்குது. ஆனால் செம்மையாக என்கரேஜ் பண்ணுவார் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம். அப்புறம் ஒர்க் பண்ணதுக்கு பயங்கர கம்ஃபர்டான ஜோனில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டேன். ஆமாம், மகாமணி, அப்புறம் வந்து இது கஜினிகாந்த், இது சர்பட்டா. சர்பட்டா சூப்பர். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஆமாம், நம்ம சர்பட்டா கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த புகைப்படம் மக்கள் சார். 2008 தினேஷ், நான் அப்போ தான் போயிருக்கோம். அப்போ எனக்கு அறிமுகப்படுத்துகிறார் தினேஷ் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி சேது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்படி சேது சார் அப்படின்னு அவரும் நானும் அப்படி தான், தினேஷ் நானும் சேது சார்னு தான் சொல்லுவோம் அவர். அப்படி அப்போ சேது சார் அறிமுகமாகி அதிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்த நட்பு. அப்புறம் வந்து நிறைய முக்கியமான இடத்துல எனக்குள்ளே இருக்கிறத, எனக்கு என்கிட்ட இல்லாததை வந்து சுட்டி காட்டி வெளியில் கொண்டு வந்திருக்காரு நிறைய இடத்துல. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்கும்போது அவருக்கு கொடுப்பேன், கொடுத்து பார்த்துட்டு அதை அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக என்னோடய பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுறது இவராக தான் இருப்பார் இன்றைக்கி வரைக்குமே. இந்த அது ஒரு எப்படி சொல்கிற ஒரு கோல்டன் மெமரி மொமெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியை யூஸ் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? ஏதாச்சும் சொல்லலாம், இல்லை ஏதாச்சும் கேள்வி? அவருக்கு நான் ஞாபகப்படுத்தேன்னு சொல்கிறேன். அவருக்கு வந்து நமக்கு எனக்கெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. அவர் வந்து அப்போ சொல்லுவார், அப்போ வந்து தென்மேற்கு பருவக்காற்று கூட நடிக்கலை, சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்த டைம் தான். அப்போ சொல்லுவார், இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சுற்றிட்டுருக்கோம், ஒரு டைமில் எல்லாம் பிஸி ஆயிடுவான், நீங்கள் வேறு ஷூட்டிங்கில் இருப்பீங்க, நான் வேறு ஷூட்டிங்கில் இருப்பேன், நீங்கள் வேறு ஃபங்க்ஷனில் இருப்பீங்க, நான் வேறு ஃபங்க்ஷனில் இருப்பேன், இன்டர்வியூ அது இதுன்னு பிஸி ஆயிடும், அதனால் வந்து அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சும்மா கேஷுவலாக சொல்லுவார். ஆனால் உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கு இப்போது. அது வந்து அவருக்கு நான் சொல்கிறேன், சரி சார் நீங்கள் வந்து பயங்கர ஷார்ப்பாக எப்படி கணிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் சொன்னது நடந்துச்சு. அவருக்குள்ளே ஒரு ஜோசியர் ஒளிஞ்சிட்டுருக்காருப்பா. ஜோசியர் இல்லை, அது கான்ஃபிடன்ஸ், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் அது. அந்த சூப்பர் சேதுனா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் எங்களுக்கு. அமேசிங் ஃபோட்டோஸை பார்க்க பார்க்க நிறைய சூப்பரான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்க. அடுத்து சிவா சார். சிவா சார் மிர்ச்சி சிவா. எனக்கு ஆமாம் பயங்கர மறக்கவே முடியாது ஒரு நட்பு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் வா குவாட்டர் கட்டிங் நடிக்கிறப்போ பேச முடியல. அப்போ வந்து தமிழ் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான இதில் இருக்கிற டைமு, என்னால் பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் கலகலப்பில் வந்து பேச சான்ஸ் கிடச்சி, அப்புறம் வந்து பயங்கர அதாவது பேச பேச நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சிரிப்போம் அது மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பார். சீரியஸாக சொன்னாரா தமாசா சொன்னாரான்னு தெரியாது. அவர் திருப்பி நம்ம இப்போ என்ன சொன்னீங்களேன்னு கேட்டு சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். பயங்கரமான அவர் ஜாலி. இல்லை அது உண்மை. ஆக்சுவலாக அவர் நிறைய தடவை பேசும்போது இவர் சீரியஸாக சொல்கிறாரா இல்லை காமெடியாக சொல்கிறாரா சொல்கிறாருன்னு தெரியாது, ரொம்ப சின்சராக சொல்கிறார். ஒரு வாட்டிலாம் சொன்னார் ஒரு அவர் ஒரு கதை கேட்ட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார். ஒரு ஒரு சார் ஓப்பன் பண்ணால் ஒரு 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 பஸ்ஸில் ஒரு சீன் சார். ஆ ஓகே பஸ்ஸில் அது அது ஒரு செம காமெடி சீன் சார், அது பயங்கர காமெடியாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆ சரி ஓகே. அப்புறம் இல்லை அதுக்கப்புறம் பஸ்ஸுலேருந்து கட் பண்ணால் வீட்டில் வந்து ஒரு எமோஷனலான சீன் சார், அப்பாவுக்கும் உங்களுக்கும் அது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு எமோஷன் வந்திருக்காரு, சூப்பரான எமோஷன் அது, சூப்பராக இருக்கும் சார் அந்த சீனு அது என்ன. ஆ அப்புறம் கட் பண்ணால் அவர் பர்ஃபெக்டாக ஒரு பார்க்கில் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு ரொமான்ஸ் சீன் சார், அது யாருமே அப்படி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு லவ் சீன் சார், அது
சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது பயங்கர பொருத்தமாக இருக்கும். இப்படியே சொல்லி கதை சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் என்ன சீனுன்னே சொல்லி அவருக்கு ஒரு லவ் சீனு, ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்குது, ஒரு எமோஷனல் சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கதையை கடைசி வரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லைப்பா. அவருக்கு கதை சொன்ன திருப்தியில் போயிட்டாரு. நானும் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அவர் அது மறக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய சொல்லுவார். எக்கச்சக்கமாக அது ஒரு பயங்கர ஹியூமர். இவரை வச்சு தமிழ் படம் ஹியூமர் போட்டு எடுக்கலாம். அடுத்த புகைப்படம் ஆமாம் கொடி மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுக்கு முன்னாடி மாறி மாறி எல்லாம் நடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டி தொட்டிலாம் தெரியுமோன்றது. முண்டாசுப்பட்டி தெகுடிலாம் நடிச்சிட்டோம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கெல்லாம் தெரியுது. ரொம்ப இன்டீரியராக இருக்க வில்லேஜில் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ஒன்று வந்தது வந்து மாறிலாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் தனுஷரோட ஒர்க் பண்ணும்போது நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதாவது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாருன்றது இல்லை, அவர் பண்ணுறது நீங்கள் ஃபாலோ அப்சர்வ் பண்ணால் அவ்வளோ விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ உழைப்பு அப்பா உழைச்சிக்கிட்டே இருப்பார், பயங்கரமான உழைப்பாளி. அப்புறம் இந்த நுணுக்கம் வந்து அவர் மாதிரி நான் யாருக்கிட்டையுமே இன்னும் பார்க்க முடியல. அவர் அவ்வளோ நுணுக்கமாக அது எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா அதை உட்காந்து ஒரு நாள் பேசியும் பார்த்துட்டேன், கேட்டோம். அவர் வந்து அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், அது உள்ளேருந்து அப்படி அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டார். அந்த நுணுக்கம் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட இருந்து இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்க வேண்டியது. பேசாமல் இருக்கும்போதே உங்கள் அம்மா உன்னை தான் ஓடி ஓடி கவனிக்குது, உனக்கு பிடிச்சது தான் செஞ்சு வைக்குது. இதில் பேசுனீங்கன்னா டேய் சொல்கிற தலைவரே, நான் ப்ரொஃபஸர், புரோக்கர் இல்லை. படித்த திமுரு டே பகத்து, நீ சொல்கிற. இப்போ தான் போஸ்டர் கழிச்சது. நான் எப்படி உனக்கு படிக்காத திமுரா சொல்கிறான்? அம்மா கொடி இளைஞரணி அமைப்பாளர் ஐட்டம்மா. அதை வச்சு நகை நட்டு வாங்க முடியுமா? போல்ட் நட்டு கூட வாங்க முடியாது. அரசியல் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணால் கூட அப்படி முடியாது, கமிஷன் கிடைக்கும். ஆனால் கொடியாச்சு அதுவும் நடக்காது. தெரியல ஃபண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ். அதில் அடுத்த புகைப்படம் விஜய் சார். ஜி சார் ரொம்ப மறக்கவே முடியாத அனுபவம் உங்களுக்கு. தெரியல வந்து ஒரு 20-25 நாள் காம்பினேஷன் இருந்து நிறைய சீன் இல்லைன்னா கூட எல்லா நாளும் சார் கூட வர்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அதில் வந்து எப்படிலாம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் எளிமையாக இருப்பது எப்படின்னு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய இது இருந்தது. அந்த விஜய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய் சார் கூட நடித்ததுக்கப்புறம் தான். அப்புறம் வந்து மெர்சல் இது தெரிய முடிஞ்சு அதுக்கப்புறம் அவரோட மெர்சலுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார்கிட்ட. இட்லி சார் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி அந்த பூங்கொடி அப்பா கேரக்டர் நினைக்கிறார், உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டார். சூப்பர் ரோல் உங்களுக்கு. அப்புறம் வந்து தெரிக்க அப்புறம் இது இன்னும் நல்ல இது கவனிக்கிற மாதிரியான ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த ரோல் பண்ணேன். பயங்கர சிம்பிளான மனுஷன், அப்படி பார்க்க முடியாது. ஒரு இடத்துல இருந்துட்டு அவ்வளோ சிம்பிளாக இருப்பாருன்னு அது அவர்கிட்டருந்து இன்னும் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அவர் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னது சிம்பிளிசிட்டி? ரைட், ஓகே, சூப்பர். அண்ட் அடுத்த ரெண்டு புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றியும் நீங்கள் சொல்லலாம், அவங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் நினச்சாலும் சொல்லலாம். ஓகே ஓகே, அதை மைண்டில் வச்சுட்டு எடுங்க. காமா, ஓகே ஓகே. ஆஹா, சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். எனக்கு மறக்க முடியாத பாராட்டுகள் வந்து வந்ததில் சூப்பர் ஸ்டாரோட பாராட்டும் ஒன்று இருக்குது. முண்டாசுப்பட்டி டைமில் வந்து முனிஷ்காந்துக்கு எனக்கெல்லாம் இதில் எழுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கேட்டுக்கிறது என்னென்னா, சொல்லிக்கிறது கேட்டுக்கிறது என்னென்னா, இன்னும் நடிக்கல சார் கூட, நடிக்கணும்னு ஆசை இருக்குது. இதன் மூலமாக தெரிவித்துக்கிறேன். தலைவர் 169ல் நம்ம காளி வெங்கட் சாரும் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஆமாம், ஓகே, நைஸ். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரியாத ஒரு விஷயங்களாக இருந்தது. குறிப்பாக ஒரு கேள்வி நான் கேட்டே ஆகணும். அந்த கொடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திக்கி பேசுவீங்க. ஆமாம் ஆமாம். அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். அது வந்து டைரக்டர் அது எழுதும்போது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது தான். ஆனால் எல்லா நேரத்துலேயும் அது அந்த கேரக்டர் அப்படி பேசாது. ஒரு ஒரு எமோஷன் ஏதோ ஒரு சந்தோஷமாக ஒரு எக்ஸைட்டடாக ஆனாலோ இல்லை கோமா ஆனாலோ அந்த மாதிரி டைமில் தான் அந்த ஸ்டாமரிங் வரும்னு சொல்லி முன்னாடி சொல்லி அது ப்ராக்டிஸ் பண்ணி தான் இது பண்ணது. அது கொடி தான். கொடி வந்து ரிலீஸ் ஆன டைம் கிடச்ச பாராட்டோட அதுக்கப்புறம் அந்த வெளிநாடுகள்லாம் போகும்போது அது கிடச்ச இது இருக்குல்ல, பயங்கரமான கிரெடிட் அதுக்கு. அது வந்து சன் டிவி தான் காரணம் ஏன்னா எல்லார்கிட்டையும் இப்போ வெகுஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான பெரும் பங்கு இருந்து சன் டிவி நடந்தது.
கண்டிப்பா குறிப்பா நீங்க வந்து அந்த ஆப்போனன்ட் சைடு கிட்ட வந்து ஏய் பொடி என் நண்பண்டா அப்படின்னு சொல்ற காட்சி எல்லாம் இன்னும் மனசே நிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸில் இருக்கவங்க பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போவும் ஃபோட்டோஸ் நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கான முதல் பிக்சர் இதோ. அடடா, வாவ். ஆமாம், அம்மா அப்பா அண்ணன் பொண்ணு மோகிதா, அது வந்து முக்கியமானவர்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. என்ன, நான் அம்மா அப்பாவோட ஒரு அண்ணன் கல்யாணத்தில் எடுத்தது தான், ஃபோட்டோவாக தனியாக எடுத்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கூட, இதான் முதல் ஃபோட்டோ அம்மா அப்பா கூட எடுக்கிறது. அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம், எல்லாம் எல்லோரும் ஃபங்க்ஷனில் அப்படி எல்லாருமா இருந்து எடுப்போம், அப்படி இதுதான் எடுத்திருக்கோம் கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஃபோட்டோன்னு எடுக்கணும்னு எடுத்தது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, மேக்சினுக்காக எடுத்தது. நிறைய பாராட்டு பற்றி சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த திரையில் வரும்போது உங்கள் அம்மா அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனில் வரும்போது? எங்கள் அம்மாவுக்கு வந்து பெருசாக அந்த உடன்பாடு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ கூட இந்த இதோட அந்த வெயிட்டு தெரியும். வெயிட்டுனா எப்படி சொல்கிறேன்னா, அந்த இன்னசென்ஸுக்குள்ளே இருந்து பார்ப்பாங்கள்ல, அவ்வளோதான் அது. ஓ, நடிக்கிறான், ஷூட்டிங் போகிறான், அந்த இதுதான் இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை விட பயங்கரமாக நம்பினார். நான் எனக்கு இன்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கும், நான் வந்து நடிகராகவே ஆயிடுவேன்னு அவர் அப்போவே நம்பினார். அது வந்து பயங்கர ஆச்சரியம் எனக்கு. சின்ன சின்ன அடுத்தடுத்த லெவல்லாம் வரும்போது அவர் தான் யோசிப்பேன். இவர் அவர் அப்போ சொல்லுவார், உண்மையில் நடந்த மாதிரியே அவர் நம்புவார், அதாவது பயங்கரமாக நம்புவார் என்ன. அப்படி அவரோட நம்பிக்கையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் வந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன அவர் வந்து நிறையா தியேட்டருக்கு வந்து பார்த்ததில்லை, ஒன்று ரெண்டு படங்கள் தான் பார்த்துருக்காரு. நீ டைம்லாம் வந்து இந்த அவருக்கு போஸ்டரில் என்னோடய ஃபேஸ் வந்துச்சுன்னா போதும், அந்த பேப்பரை நாலாம் மடித்து அதை வச்சு எல்லோரும் காமிச்சிட்டு இருப்பார், பார்த்தீங்களா யாருன்னு. ஸோ அந்த மாதிரி அவரோட ஆசையோட நிறைவேற்றது தான் இதெல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு உங்கள் அப்பாவோட நம்பிக்கையும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. நைஸ். அண்டு அடுத்த ஃபோட்டோ. இது என்ன ஃபோட்டோ? ஆமாம், இது வந்து நான், மாதவன் சார், அப்புறம் வந்து பல்ஜிந்தர் கூர் அவங்க, அது பக்கத்தில் ராஜ்குமார் ஹிராணி சார். இது வந்து இறுதி சுற்று படத்துக்கு வந்து ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் ரீடிங் நடந்தது மும்பையில். அப்போது ராஜ்குமார் ஹிராணி சாரோட வீட்டில் நடந்தது அது. அப்போது அங்கே போயிருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அது. அவரோட அவரை மீட் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னாக்கா ஒரு பூல பெரிய டைரக்டர், இந்தியாவிலே பெரிய டைரக்டர், பல புரட்சி ஏற்படுத்தின டைரக்டர் அவர். அவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த கூகுள் பண்ணுறதெல்லாம் அப்போ ஐடியா இல்லை, பதட்டத்தில் போயிட்டு இருந்தனால எனக்கு முகமாக எனக்கு ஞாபகம் ஒரு விட பார்த்துருக்கேன், மேக்சினில் தான் பார்த்துருக்கேன். முகமாக ஞாபகம் டக்குன்னு அது டியூப்ளஸ் அந்த இப்போ ஸ்டெப்ஸில் இறங்கி வந்து உட்காந்து பேசியிருந்தார். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார். எனக்கு அப்படியே அப்செட் ஆகிட்டுறாரு, ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக ரொம்ப கேஷுவலாக ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு போட்டு அப்படி சாதாரணமாக வந்து அப்படி உட்காந்துருந்தார். அப்புறம் அவர் அந்த ஸ்கிரிப்டுக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் அது ரொம்ப மறக்கவே முடியாது. அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் அது இல்லாமல் அவங்களோட அசிஸ்டன்ட்ஸு அந்த மாதிரி எல்லாருமே வந்து வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் நடக்கிற இடத்த அப்படி ஃபுல் லாக்கடாக அப்படி உள்ளேருந்து அப்படி ஃபுல் பின் ட்ராப் சைலண்டில் அப்படி ஆரம்பித்து அதை கேட்டார். பயங்கரமாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, கதைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு. நைஸ். அடுத்த ஃபோட்டோ. ஆஹா, ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஸ்டில். இது வந்து மேக்கிங் ஆஃப் முண்டாஸ் பற்றி ஸ்டார்ட் ஃபிலிம். அது ஸ்டார்ட் ஃபிலிம் நடிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ, மறக்கவே முடியாது. அந்த கண்ணபிரான் இருப்பார் கூட, ராம்குமார் கண்ணபிரான் நான். அப்போ அது அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து என் லைஃப்பில் நிறைய முக்கியமான விஷயங்களை மாற்றி விட்டுருக்கு, அதான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் நடித்தது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து அந்த முண்டாசிப்பட்டி ஷார்ட் ஃபிலிம் தான். அது மறக்க முடியாத நாட்கள் அது. ஆமாம், அவரோட ஒர்க் பண்ணது. ஆமாம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஹை, எங்களுடைய ஃபேவரட். எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் சாரை வந்து. நான் வந்து ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன் யதார்த்தமாக. போயிருந்தப்போ பார்த்தா நான் கவனிக்கலை ஃபஸ்ட்டு. அப்புறம் குரல் கேட்டோன்னே இந்த குரல் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குன்னு அப்படி மெல்ல அப்படி பார்த்தாலும் தப்பாக நினச்சிருவாங்கன்னு அப்படியே தொப்பிக்கு முன்னாடி போய் பார்த்தா செந்தில் சார். அப்புறம் கேட்டு சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை எனக்கு அப்படின்னு கேட்டேன். ஆ, எடுத்துங்க, அதனால் என்ன இருக்குது போட்டதே எங்கே ஒத்துக்கிட்டாரு. அப்படி எடுத்த ஃபோட்டோ அது, யதார்த்தமாக பார்த்து அப்படி
சூப்பர். ஸ்க்ரீன்ல இன்னசென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட அதிகமா இன்னைக்கு வரைக்கும் யாருமே கொடுக்கல. வி லவ் செந்தில் சார். அடுத்த போட்டோ. வாவ் வாவ். ஆமா, இது வந்து இது ரொம்ப முக்கியமான தருணம். நான் வந்து ஒரு ஒரு பட பூஜைக்காக போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ராஜா சாரை பார்க்கணும், அவங்க நேரில் பார்க்கணுன்ற ஆசையில் தான் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு கடை எடுத்துட்டு, ரெண்டாவது தடவை எடுத்த போட்டோம் எனக்கு. இன்னும் எத்தனை தடவை வாய்ப்பு கிடைச்சாலும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அவர் கூட. எனக்கு அப்படி நம்ம அது ரத்தத்தில் கலந்தது அவர் வந்து. அது எல்லாருக்குமே அவரை பற்றி மிகையாக இல்லை பாராட்டி சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. அதுமாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து லெனின் பாரதி சார் எடுத்து கொடுத்தாரு. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை படம் வந்து அப்போது ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற டைமு, அப்போது தான் ஃபஸ்ட் டைம் சாரை நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். இது வந்து சமீபத்தில் ஒரு ரெண்டு ஒரு 1.5 வருஷம் இருக்கும் இப்போ முன்னாடி. இந்த புது ஸ்டூடியோ போனதுக்கப்புறம் அந்த பூஜைக்கு போயிருந்தேன். பூஜைக்கு போனதுக்கப்புறம் கேட்டு அப்போ எல்லோரும் பயங்கர க்ரௌடு பூஜையில் இருக்குது, ஆனால் நான் எடுத்தேனா எல்லாருமே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது இந்த தயக்கம் இருந்துச்சு. அந்த வெளியில் இருந்தவங்க சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே வெயிட் பண்ணேன். இந்த எல்லா கூட்டமும் காலியாகட்டும் வெயிட் பண்ணி எல்லோரும் போனதுக்கப்புறம் பெருக்கி விடுற செய்தியில் அந்த இடத்த பெருக்கி விடுவாங்கல பூஜை முடிஞ்சு, அந்த செய்தியில் போய் கேட்டு அவங்கக்கிட்ட ஒரு அசிஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டு அப்புறம் உடனே ஓகே சொல்லிட்டார். அதுவும் ஒரு உடனே கிடச்சி அந்த கோயிலுக்குள்ளே தரிசனம் கிடச்சிச்சு. வாங்க அப்படின்னு ஸ்க்ரீன் எடுத்துட்டாங்க மாதிரி அப்படி போயிட்டு எடுத்து போட்டார். சூப்பர், நைஸ் ஃபோட்டோ. அடுத்த புகைப்படம். ஆ, இதை பற்றி சொல்லு. ஆ, நான் ஆக்சுவலி எனக்கு இதுவுமே எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான். எப்படின்னா நான் இந்த காம்பினேஷனில் நான் யாரையுமே நான் பார்த்ததே இல்லை. இவர் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரபலங்களையும் சரி சாதாரணமாகவும் சரி, ஏன்னா அவரை சீக்கிரம் அவரை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 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 படத்தோட ப்ரிவியூ ஷோ அப்போ வந்து விஜய் சார் சார் அந்த மாதிரி நடித்ததுனால அது மூலமாக தான் மாறி மூலமாக கிடைச்ச ஒரு இது. நான் வந்து ஒரு இதாக நிர்பந்தமாகவே வச்சுட்டேன், எனக்கு எப்படியாவது அப்பா கூட ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் கொஞ்சம் இருங்க நான் சொல்கிறேன்ட்டு அப்புறம் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து டைமில் போய் கேட்டு இந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னார். அப்புறம் எனக்கு ப்ளெஸ் பண்ணி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து மறக்கவே முடியாது. மறக்கவே முடியாது புகை உடம்புல. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கிடைக்காத ஒரு ஃபோட்டோ சொல்லலாம். நான் நிறைய பேர் இப்படி எடுத்து பார்த்ததில்லை. ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆ, இது ஒரு மறக்கவே முடியாத ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோ. நடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே செட்டில் நீங்கள் எடுத்தது. ஆமாம், எஸ் சார், எங்களால் மறக்க முடியாது ஃபோட்டோ. கண்டிப்பாக எங்கே எனக்கும் மறக்க முடியாது. நான் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இல்லை, ஆமாம், ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தோம், நிறைய மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய திறமையை வந்து நாங்கள் திரையில் பார்த்துருக்கோம். ஆனால் உங்களை பற்றி பர்சனலாக நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் காளி வெங்கட்டை இதுக்கப்புறம் திரையில் நாங்கள் என்ன மாதிரிலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லா வெரைட்டிலையும் இருக்கும். அந்த டைட்டானிக் எப்படி ஒரு ஸ்கூல் பையனில் ஆரம்பித்து குடும்பஸ்தான் வரைக்கான லுக் இருக்கோ அது மாதிரி லுக்காகவும் சரி கேரக்டராகவும் பர்ஃபார்மன்ஸாகவும் நல்ல ஸ்கோப்பு உள்ள நிறைய படங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் இருக்குது. எல்லாமே வேறு வேறு ஜானர், வேறு வேறு வெரைட்டியில் இருக்கும். அது எனக்கு அமையற கிஃப்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த யதார்த்த நடிப்புனால எங்களை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுக்காக. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நடிகர் காளி வெங்கட் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது ஸ்வேதா அண்ட் அசாத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரீஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.